A few moments later. Two hours later. இதெல்லாம் செட் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. சோ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். The next day. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போறோம். அப்புறம் ஏப்ரல் மாதம் தான் எனக்கு வந்து அந்த கூகுள் ஆட்சன்ஸில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு, அதாவது எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய யூடியூப் சேனலில் என்னோடய ஜேர்னியை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நான் இதில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேங்க. அதை பற்றி தான் உங்களை எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல்ங்க, யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன விஷயமே கிடையாதுங்க. ரொம்பவே கஷ்டப்படணும். நம்ம கண்டனுக்காக என்ன கண்டன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணணும், அதுக்குள்ளே கரெக்டாக ஃபில் ஆகுது அப்படின்ற மாதிரி செட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பேச போகிறோம் அப்படின்றத ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லைன்னா வீடியோ வந்து எங்கே கேமரா வைக்க போகிறோம் இதெல்லாம் வந்து செட் பண்ணணும். ஒரு வீடியோ எடுக்கிறது அவ்வளோ ஈஸியாகவே சொல்ல முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி நம்ம கஷ்டப்படும்போது நமக்கு அதுக்கான பலன் வந்து கிடைக்கல அப்படின்னா ரொம்பவே ஃபீல் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் நான் அப்படி நினைக்கலைங்க, ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு நல்ல பலன் தான் கிடைச்சிருக்கு. அதுக்கு எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். ஸோ உங்கள் எல்லா நான் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இதனால் நான் வந்து என்னோடய ஹாப்பினஸ்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, நீங்கள் வீடியோ ஸ்கிப்னா பாருங்கள். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா பியூட்டி கேர், அதுக்கப்புறம் வந்து கேக்கு, வெரைட்டி ஆஃப் கேக் வந்து செய்கிறது, அப்புறம் குக்கிங் வீடியோ, ஜெலி செய்கிறது, அப்புறம் பியூட்டி வந்து டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட் தான் வந்து என்னை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து உயர்த்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய வீடியோக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. டெய்லி நான் எல்லாரோட கமெண்ட்ஸையும் படித்து பார்க்குறேங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உங்கள் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்குங்க, அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் கமெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன். அப்படி ரிப்ளை பண்ணாத வீடியோக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணாத கமெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேங்க. வந்து எனக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பார்க்குற நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சாரீ வீடியோ வந்து என்னை வந்து ரொம்பவே ஹை லெவலுக்கு கொண்டு போச்சுங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து எல்லா வீடியோவும் என்னை ஹை லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த சாரீ வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மற்ற எல்லா வீடியோக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஸோ இது வந்து ஒரு ஃபன்னுக்காக தான், சரி நம்மளும் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜாலியாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது யூடியூப் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய லேர்ன் பண்ணேன், லேர்ன் பண்ணிவிட்டு அதை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஸோ நிறைய பேர் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நீங்கள் ஃபீலே பண்ண வேணாம், நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு போயிருக்காங்க. நானும் கஷ்டப்பட்டதில் ஒருத்திங்க, இன்னுமே வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் விடாமுயற்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வந்து உங்கள் வீடியோவும் வந்து ஹை லெவலுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னா 2019 அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எல்லாருமே வந்து சரி எல்லாரும் போடுறாங்க சேனல், ஸோ நீங்களும் வந்து ஃபுட் குக்கிங் இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நானும் அந்த மாதிரி தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்காக இந்த கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணேன்னா, இப்போ அம்மாவுக்கு வந்து நிறைய சமையல் வந்து அந்த காலத்தில் நிறைய சமையல்லாம் தெரியும், நமக்கு வந்து தெரியாது, சிலது மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி அம்மாட்ட கேட்டுக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா அந்த வீடியோ வந்து எப்போதுமே அழியாமல் இருக்கும். நம்ம அம்மாட்ட கேட்க வேணாம், நம்மளே அதை பார்த்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி ஒன்ஸ் வீடியோ தாங்க போடுவேன், ஒரே ஒரு வீடியோ தான் போட்டுகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் சரி அப்படியே விட்டுட்டேன், ஒரு 4-5 மாதம் அப்படியே விட்டாச்சுங்க. ஸோ 2020 மே மாதம் தான் வந்து நான் வந்து வீடியோ கண்டினியூஸாக போட ஆரம்பித்தேன். எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் கண்டினியூஸாக போடுங்க, இப்படி விடாதீங்க, நல்லாயிருக்கு, நீங்கள் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு தொடர்ந்து அதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், 4000 வாட்ச் அவர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ன்றது எப்படி சொல்கிறது, நமக்கு ஈஸி கிடையாதுங்க. ஃபஸ்ட் ஒரு வீடியோ போகும்போது 100 வந்துட்டாங்க, 140 வந்துட்டாங்க, 200 வந்துட்டாங்க, அப்படியே வந்து எனக்கு ஒரு 5-6 months ஆச்சுங்க 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு. ஆனால் வாட்ச் அவர்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டங்க, ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் எங்களுக்கு வந்து டைம் வந்து நல்லா வரும். ஸோ வந்து நமக்கு வீடியோ வந்து சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வாட்ச் அவர்ஸ் வந்து கம்மியாகும். அது கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, ஒரு 9-10 months ஆச்சுங்க வாட்ச் அவர்ஸ் வந்து 4000 ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து இது வந்து ஒரு ஈஸியான ஜேர்னின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த நான் வந்து மார்ச் மாதம் தான் வந்து மானிட்டேஷன் வந்து கிடைச்சிது. ஸோ அது கிடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து அதை ஃபர்தராக வந்து அதோட ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு 3 steps கொடுப்பாங்க, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுதாங்க ஓகே ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விளாக் வந்து நான் ஒரு 6 months அப்புறம் தான் போட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விளாக் போடலைங்க, சும்மா ஃபேஸ் காட்ட வேணாம், நம்ம வந்து கை இதை வச்சே வந்து வீடியோ போட்டுக்கலாம், ஒன்றும் தெரியாது, அது மாதிரி நிறைய பேர் போடுறாங்க, சரி அது மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் வந்து ஃபேஸ் காட்டுங்க, ஃபேஸ் காட்டி வீடியோ போடுங்க, அதுதான் நண்டு நிறைய ஒரு வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே நம்ம இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு விளாக் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குங்க. அதை எடுக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டேன். நம்ம வந்து நார்மலாக பேசும்போது பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் கேமரா முன்னாடி பேசும்போது பேசவே முடியலைங்க, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, யார்கிட்டயும் பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி நான் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபஸ்ட்டு விளாகில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நம்ம கஷ்டப்பட்டு தான் எடுத்துப்பேன். இப்போ வந்து நிறைய யாராச்சும் பார்த்தாங்கன்னு வைங்கவே நான் வந்து வீடியோவே எடுக்க மாட்டேன், அப்படியே ஷார்ட் கட் பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ நான் வீடியோ வந்து பேசிகிட்டே இருப்பேன், பேசிகிட்டே இருக்கும்போது யாராச்சும் மாடியில் பார்க்குறாங்களா இங்கே பார்க்குறாங்களான்னு செக் பண்ணி தான் பேசுவேன். ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க, அப்படி கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஸோ வந்து நீங்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னுமே சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லுவேன். உங்களோட சப்போர்ட்டிங் வந்து எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோவில் வந்து நிறைய கண்டென்ட் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு வந்து எது பிடிக்குது எது பிடிக்கல எல்லா கமெண்ட்ஸும் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் போடுறேன் வீடியோ. அப்புறம் மானிட்டேஷன் ஆன் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ப்ரூஃப் எல்லாமே கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டாலர் வந்து எங்களுக்கு $10 வந்ததுக்கப்புறமா தான் வந்து நமக்கு வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு பின் நம்பர் கொடுப்பாங்க. அந்த பின் நம்பர் வந்து நீங்கள் வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை எடுக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ வந்து பின் நம்பர் கொடுக்குறதுக்கு நான் வந்து அந்த டைமில் சென்னையில் இருந்தேன், சென்னையோட அட்ரஸ் தாங்க கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கேன், ஆனால் வந்து என்னோட சென்னையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் அவங்க சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட இந்த மாதிரி பின் நம்பர் வந்துச்சுன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து பின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பட் பின் நம்பர் வந்தாலும் நம்மளோட சைன் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து கொடுப்பாங்க, வேறு யார்ட்டையுமே கொடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி சரி என்ன பண்ணு சொல்லிட்டு திருச்சியிலேருந்து இந்த பின் நம்பர் வாங்குறதுக்காக நான் சென்னை போயிருந்தேங்க. அதுக்கப்புறம் அங்கே போனால் அவங்க வந்து டேரெக்டாக கொடுக்கல, அங்கே போஸ்ட் ஆஃபீஸ் போய் தான் நான் வந்து சைன் போட்டு வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ கரெக்டான அட்ரெஸை கொடுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா $100 வந்து எனக்கு மார்ச் மாதமே வந்துருச்சுங்க. அப்புறம் ஏப்ரல் மாதம் தான் எனக்கு வந்து அந்த கூகுள் ஆட்சன்ஸில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு, அதாவது $140 வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ $140 ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதை வந்து நான் வந்து எடுக்கலாமா வேணாமா சரி கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2-3 weeks அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி கூகுள் ஆட்சன்ஸில் வந்து பேங்க்கு வந்து லிங்க் பண்ணணும், லிங்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பேங்க்குக்கு வரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 12th அன்னைக்கு அமௌண்ட் வந்துச்சு, 10,186 or 83 அந்த மாதிரி வந்துச்சுங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட்டு தாங்க. ஸோ வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த யூடியூப் சேனலுக்காக, ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். கேமரா வாங்கியிருக்கேன், லைட்டு வாங்கியிருக்கேன், ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன், அப்புறம் கிம்பிள் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் லைட் வாங்கியிருக்கேன், ரவுண்ட் ரிங் லைட் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன், மைக் வாங்கியிருக்கேன், அப்புறம் வந்து ஃபேரி லைட் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களவே அந்த யூடியூப் சேனலுக்காக வாங்கியிருக்கேங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப பெருசாக இல்லாட்டியும் பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டு வந்ததுக்கு நான் ஹாப்பி தாங்க. ஸோ இந்த ஹாப்பினஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லோரும் நான் சந்திக்கிறேன். வெல்கம் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.